அனைவருக்கும் வணக்கம். 15/2/2023 புதன்கிழமை, மாசி மாதம், கேட்டை நட்சத்திரம், திதி கிருஷ்ணபக்ஷ நவமி, யோகம் வியாகதம், கரணம் கரசை. இன்று இந்திர தேவரை வழிபடுவது நல்லது. இன்று அக்ஷயராசி மேஷராசிய செல்பவர்களுக்குண்டான பலனை பார்ப்போம். விரயமான சிந்தனைகள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்று இருக்கும். பாகியம் மூலமாக வருமானம் வருவதற்குண்டான எல்லா விஷயங்களும் உங்கள் அக்ஷயராசியில் இருக்கிறது என்றால் மிகையாகாது. முயற்சிகள் வெற்றிகரமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயமாக இன்று இருக்கும். வண்டி வாகனம் சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள் இருக்கிறது. மகிழ்ச்சியை தரும் என்றால் மிகையாகாது. நீங்கள் நினைத்தது போலவே இந்த தொழில் மற்றும் வேலை சுமூகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இன்று பயணங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு. அடுத்தது ரிஷபராசி அக்ஷயராசி செல்வதற்குண்டான பலனை பார்ப்போம். இஷ்ட தெய்வ வழிபாடு மன மகிழ்ச்சியை ஏற்படுவதற்குண்டான நல்ல சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. உங்களுடைய பாக்கியங்கள் உங்களுடைய பணவரவை ஏற்படுவதற்குண்டான நல்ல நிலைமையில் இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சுகஹீனம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். விரயங்கள் சுப விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்து அக்ஷய ராசி மிதுன ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம். தெய்வீக எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்களை மேம்படுத்தும். குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு வருமானம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. முயற்சிகள் செய்யாமல் இருப்பது நல்லது. முயற்சிகள் செய்தால் அதிக சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இன்று இருக்கும். சுகங்கள் சௌக்கியமாக மாறுவதற்கு உண்டான விஷயங்கள் அருமையாக இருக்கிறது. சுகத்திற்காகவே இன்று பிறந்தீர்கள் என்று நம்பப்படுகின்ற விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள் இன்று உங்களுக்கு இருக்கிறது. கணவன் மனைவி உறவுகள் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெளி மாநிலம் வெளிநாடு செல்வதற்குண்டான ஆயத்தங்கள் ஏற்படுவதற்குண்டான நல்ல பலன்களை இன்று கொடுக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது அக்ஷய ராசி கடக ராசி அக்ஷய ராசியாக செல்வதற்குண்டான பலனை பார்ப்போம். உங்களுடைய மனோநிலைகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குலதெய்வ பிரார்த்தனை உங்களுக்கு அனுகூலமாக விஷயங்களை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது. வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சுகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். தொழில் மற்றும் வேலை இடத்தில் விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்து அக்ஷய ராசி சிம்ம ராசி அக்ஷய ராசியை செல்பவர்களுக்குண்டான பலனை பார்ப்போம். இன்று மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறது. அதனால் மெடிடேஷன் செய்வது நல்லது. வருமானங்கள் அனுகூலமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்கள் தகப்பன் மூலமாக விரயம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. வேலை சம்பந்தப்பட்ட இடத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும். அடுத்தது அக்ஷய ராசி கன்னி ராசி செல்பவர்களுக்குண்டான பலனை பார்ப்போம். தெய்வீக அனுகூலம் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பணவரவுகள் நன்றாகவே இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இன்று அவ்வளவு சிறப்பாக இல்லை என்று சொன்னால் மிகையாகாது. தொழில் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட இடத்தில் விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இன்று மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். பாதம் சம்பந்தப்பட்ட இடத்தில் அடிபடாமல் இருப்பது பார்த்து கொள்வது நல்லது. அக்ஷய ராசி துலா ராசியாக செல்பவர்களுக்குண்டான பலனை பார்ப்போம்.
தெய்வீக அனுகூலம், குலதெய்வ பிரார்த்தனை, இஷ்டதெய்வ பிரார்த்தனை எல்லாம் சுமூகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்று இருக்கும். வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று முயற்சி செய்யலாம் என்று சொல்லலாம். கணவன் மனைவி உறவின் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் மிகையாதது. பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை என்று சொல்லலாம். இன்று வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அழுத்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது அக்ஷய ராசி, விருச்சக ராசியாக செல்வதற்கு உண்டான பலனை பார்ப்போம். உங்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இன்று இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. வண்டி வாகனம் மூலமாக, வீட்டின் மூலமாக வருமானம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் மூலமாக லாபம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்று இருக்கிறது. இஷ்டதெய்வ பிரார்த்தனை, குலதெய்வ பிரார்த்தனை அனுகூலமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கடன் மூலமாக விரயம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அழுத்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இன்று இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. இன்று நல்ல தூக்கம் வரும். அடுத்தது அக்ஷய ராசி, தனுசு ராசி ராசியாக செல்பவர்களுண்டான பலனை பார்ப்போம். வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேலோங்க இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வருமானம் வந்தாலும் உங்களுக்காக நீங்கள் செலவு செய்வதற்கு தயங்க மாட்டீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட இடத்தில் அதிகமாக கடன் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, செலவுகள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது என்று சொன்னால் மிகையாவது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட இடத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அக்ஷய ராசி, மகர ராசியாக செல்பவர்களுண்டான பலனை பார்ப்போம். உங்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுக்காக நீங்கள் செலவு செய்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மேலும் வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இன்று குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகள் அதிகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட இடத்தில் அதிக அழுத்தம் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. மேலும் உங்களுடைய லாபகரமான சிந்தனைகள் உங்களுக்கு வந்து போகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். நன்றி. கும்பராசி, அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்குண்டான பலனை பார்ப்போம். இன்று விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. தகப்பன் வழியின் மூலமாக பணம் வருவதற்குண்டான, பாக்கியத்தின் மூலமாக பணம் வருவதற்குண்டான முயற்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் செய்யாமல் இருப்பது நல்லது என்று சொன்னால் மிகையாகாது. முயற்சிகள் செய்தால் விரயம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. மேலும் வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. மன மகிழ்ச்சி உங்களுக்கு லாபகரமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. கணவன் மனைவி உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது என்று சொல்லலாம். மனம் போல் மாங்கல்யம் என்று சொல்வது போல உங்கள் தொழில் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும். அக்ஷய ராசி, மீன ராசியாக செல்லும் அன்பர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம். இன்று உங்களுடைய சிந்தனைகள் கடவுள் சம்பந்தப்பட்ட அனுகூலமாக நல்ல சிந்தனைகள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கடன் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. உங்கள் எண்ணம் போலவே வந்து உங்களுடைய தொழிலும் மிகவும் சிறப்பாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இன்று இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது.